இப்போ கோலிவுட் வட்டாரங்களில் ரொம்ப ஹாட்டான டாபிக்காக ஓடிட்டு இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் தன்னுடைய அடுத்த படத்துக்கு 150 கோடி சம்பளம் வாங்க போகிறாங்க அப்படிங்கிற தகவல் தான். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பொறுத்தவரையும் அதிகமாக சம்பளம் வாங்குற நடிகர்களின் பட்டியலில் எப்போதுமே நம்பர் ஒன் இடத்துல இருந்துட்டுருக்காரு. ஏற்கனவே சிவாஜி படம் வெளியாகிற சமயத்திலேயே ஏசியாவிலேயே அதிகமாக சம்பளம் வாங்குற நடிகர்களின் பட்டியலில் 2வது இடத்துல இருந்தார். ஆக்சுவலாக முதல் இடத்துல வந்து ஜாகிஸ்தான் இருந்தார். ஜாகிஸ்தானுக்கு அடுத்தபடியாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் அதிகமாக சம்பளம் வாங்குறாங்க அப்படின்னு அப்போவே பேசப்பட்டது. இப்போ வரையும் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே அதிகமாக சம்பளம் வாங்குற நடிகர்களின் பட்டியலில் நம்பர் ஒன் இடத்துல தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இருக்காங்க. இப்போ வந்து தலைவரோட அந்த 169வது படத்துக்கு 150 கோடி சம்பளம் வாங்க போகிறார் அப்படிங்கிற தகவல் வந்து பாலிவுட் வெப்சைட்டான koimai.com அப்படிங்கிற வெப்சைட்டில் வெளியாயிருந்தது. அது மட்டும் இல்லாமல் தமிழ்லையும் நிறைய வெப்சைட்டுகளில் இது பற்றிய செய்திகள் தான் ஓடிட்டுருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த கோலிவுட், பாலிவுட், சாண்டில்வுட், மாலிவுட்னு எல்லா பக்கமே பார்த்தீங்கன்னா இது பற்றிய பேச்சாக தான் இருக்குது. இன்னொரு விஷயமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் தான் சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் அண்ணாத்தை அப்படிங்கிற தலைவர் நடித்த படம் வந்து வெளியாச்சு. அந்த படம் வந்து வசூல் ரீதியாக மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சுது. அத்தனை எதிர் விமர்சனங்களை கடந்தும் அந்த படம் வந்து அதிகமாக வசூல் செஞ்சுருந்தது. இந்தியாவில் மட்டுமே 150 கோடிக்கும் அதிகமாக வசூல் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சன் பிக்சர்ஸே அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட காலாண்டு கணக்கு முடிவில் அந்த கணக்குகளை தெரிவிக்கும் போது அண்ணாத்த படத்தின் மூலமாக எங்களுக்கு 150 கோடிக்கும் மேலே இந்தியாவில் மட்டும் வசூல் கிடச்சிருக்கு, அந்த படத்தின் மூலமாக எங்களுக்கு மிகப்பெரிய லாபம் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத அவங்க குறிப்பிட்டிருந்தாங்க. அதனால தான் தலைவரோட அடுத்த படமான இந்த 169வது படத்தையும் சன் பிக்சர்ஸே தயாரிக்க முன் வந்திருக்காங்க. அது மட்டுமல்லாமல் 150 கோடி சம்பளம் கூட அவருக்கு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க அப்படின்னும் அந்த செய்தியில் வெளியாகிருக்கு. தலைவர் தான் என்றைக்குமே ஒன்லி ஒன், சூப்பர் ஒன் அப்படிங்கிறத நிரூபிச்சுட்டே இருக்காரு.